பிரியமான அன்பு சகோதரங்களே, எசாயாவுக்கு எழுதிய திருமுகம் 41:10 இறை வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அஞ்சாதே நான் உன்னுடன் இருக்கிறேன், கலங்காதே நான் உன் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், என் நீதியின் வழக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்றார். அவர் நம் வழக்கரத்தை பிடித்து நடந்து செல்லுகிறவர், அவர் தன்னுடைய வழக்கரத்தினால் நம்மை தாங்குகிறவராக இருக்கிறார், உன்னையும் என்னையும் தாங்குகிறவராக இருக்கிறார். அவர் கதவை திறந்தால் அது யாராலும் அடைக்க முடியாது. அவர் நம்மை தாங்குகின்ற இறைவனாக இருக்கிறார். அவர் நம்மை தாங்கி, அவர் நம்மளை வலிமையாக்கி, நம்மளை வழிநடத்தி செல்லுகிற பொழுது 13:15 இறை வசனம் தொடர்ந்து நமக்கு சொல்லுகிறது, நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், உன் வழக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே, உனக்கு துணையாயிருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவரும் நானே. டோன்ட் பி ஃப்ரைட். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், அஞ்சாத நான் உனக்கு துணை செய்வேன். ஏன் உங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து நீங்க பயப்படுறீங்க? கஷ்டம், பஞ்சம், பட்டினி, வேதனை, வியாபாரத்தில் நஷ்டம், தொழிலில் பிரச்சனை, விளைவாய்ப்புகள் இழந்து போகிறது, அல்லது கிடைக்கிற வருமானம் பாதியாக குறைந்துட்டது. இந்த பேண்டமிக், இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு தடையாக இருக்கிறது. பிரியமான அன்பு சோதரங்களே, எப்படிப்பட்ட தடைகள், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இப்படி இருந்தாலும் ஆண்டவர் சொல்றா, நீ பயப்படாத, நான் உனக்கு துணை செய்வேன். நீ பயப்படாத, நான் உனக்கு துணை செய்வேன். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு முன்னால் ஒரு பெரிய மலையே வந்து நின்றாலும் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்காதீங்க, ஆண்டவரே இந்த மலையை பெயர்த்து விடும், இதை எடுத்து விடும், இதை தகர்த்து விடும் என்று சொல்லி எனக்கு பயமா இருக்கண்டு. மாறாக உங்களுடைய ஜீவம் எப்படி இருக்கணும்? ஆண்டவரே, இந்த மலையை கடந்து செல்ல எனக்கு உம்முடைய ஆற்றலை தாரா, இந்த மலையை தகர்த்தெறிய உம்முடைய வல்லமையை எனக்கு தாரா. So you have to face your trial. When God is with you, you are able to overcome all your struggle. கடவுள் உங்களோடு இருக்கிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில வருகிற எப்படிப்பட்ட மலைகளையும் தகர்த்தெறிய அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அதைத்தான் ஆண்டவர் தொடர்ந்து எசாயா 41:15 இறை வசனத்திலே சொல்லுகிறார், இதோ நான் உன்னை புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவே. இதுவரைக்கும் உங்கள்கிட்ட இருந்த சக்தி, ஆற்றல், நாலேஜ் எல்லாத்தையும் பயன்படுத்தியாச்சு, அது எனக்கு உதவி செய்யல, அது வேலைக்காக இல்ல. ஆனா ஆண்டவருடைய வல்லமை, ஆற்றல், ஆவி, அபிஷேகம், ஆளுகை செய்வதால் அவர் சொல்றார், நான் ஒரு புதிய, ஒரு கூர்மையான, ஒரு போரடிக்கும் கருவியாக உன்னை மாற்றுவேன். ஒரு புதிய ஆற்றல் அது வருகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மலைகளை போரடித்து நொறுக்குவாய், குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய். இது இட்ஸ் நாட் ஜஸ்ட் a mountain God is speaking to you. The mountains, what you facing in your life, trials, troubles, sickness, poverty, எப்படிப்பட்ட துன்ப துயரங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், அவமானங்கள், நோய்கள் எதுவாக இருந்தாலும் இது எல்லாவற்றையும் நீ தவிடு பொடியாக மாற்றும்படியான ஒரு ஆற்றலை, ஒரு வல்லமையை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் என்று சொல்றார். பிரியமான சகோதரங்களே, இந்த நாட்கள்ல, இந்த பஞ்சம் பட்டினி நிறைந்த நாட்கள்ல இதை ஆண்டவர் என்னால் ஆண்டவருக்கு செய்ய முடியுமா என்று நீங்க கேட்பீர்கள் என்று சொன்னால், திருவடி பாடல் 3:8 சொன்ன அந்த வார்த்தையிலே ஆண்டவர் தொடர்ந்து 10 இறை வசனத்திலே சொல்லுகிறார், மன உறுதி தரும் என் வாக்கை நீ கடைபிடித்தால், மண்ணுலகில் வாழ்வோரை சோதிக்க, உலகு அனைத்தின் மீதும் வர இருக்கும் சோதனை காலத்தில் நான் உன்னை காப்பாற்றுவேன். கவனமாய் கேளுங்க, நீ என் வாக்கை கடைபிடித்தால், நீங்க ஆண்டவருடைய வார்த்தையிலேயே, ப்ராமிஸ்லேயே, வாக்குறுதியிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பீர்களாக இருந்தால், மண்ணுலகில் வாழ்வோரை சோதிக்க, உலகு அனைத்தின் மீதும் வர இருக்கும் சோதனை காலம், இந்நாட்களிலே, இந்த சூழ்நிலையிலே
நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று சொல்லுகிறார். இயேசுவே, இதோ நன்றி சொல்லுகிறோம். இயேசப்பா நன்றி. உம்முடைய வல்லமை மிக்க நீதியுள்ள வழக்கரம் இப்பொழுதே எங்கள் மீது இளந்திரளி வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா, உண்மையே நாங்கள் ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே, உண்மையே நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே, உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உண்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, 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 இயேசுவே என்று சொல்லுங்க. இயேசுவே இரட்சகரே, இரட்சகரே, தூயாதி தூயவரே, பரிசுத்தமானவரே, வாழும் கடவுளே, அப்பா தகப்பனே, துதிகள் மத்தியிலே வாழுகிறவரே, எழுந்திருளி வாரும் ஆண்டவரே அப்பா என்று சொல்லி எல்லாரும் இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி உள்ளத்தை திறந்து இதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபியுங்க. உங்களுடைய வாழ்வில் இருக்கிற எல்லா விதமான செப்பு கதவுகளும் உடைபடுகிற நேரம், எல்லா விதமான வெண்கல கதவுகளையும் ஆண்டவர் தகர்த்தெறிகிற நேரம், ஆண்டவருடைய வல்லமைமிக்க கரம் உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா காரியத்தின் மேலும் அவர் ஓங்கிய புயத்தோடு எழுந்தருளி வருகிறவராக இருக்கிறார். ஆண்டவரே நன்றியப்பா என்று சொல்லி ஒப்புக் கொடுங்க. Lord, we thank you for this wonderful moment. Thank you for your anointing, Lord. அப்பா, thank you for your breakthrough. இந்த நேரத்தில் உம்முடைய விடுதலையை கொடுப்பதற்காக நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உமை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah, thank you Lord, we praise you Father, thank you Jesus. நன்றி ஆண்டவரே. அப்பாவுடைய வாழ்வில் இருக்கிற வியாபார தடைகள் ஆண்டவரே, திருமண தடைகள், வேலையில்லா பிரச்சனைகள் ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்கிற தேவைகள், என்னென்ன தேவைகளுக்காய் ஜெபிக்கிறார்களோ அந்த தேவைகளை எல்லா நிறுவனங்களுக்கு வாய்க்க பண்ணும்படியாக உம்முடைய தேவ மகிமை, உம்முடைய தேவ பிரசன்னம் இவர்களோடு கூட இருக்கும்படியாய் செய்தரலும். ஆண்டவரே, இருப்பதற்கு இல்லங்களை ஆண்டவரே, இருப்பதற்கு உறைவிடம் என்று தவிப்பவர்களை ஆண்டவரே, நிரந்தரமாக ஆண்டவரே வசதிகளை, வீடு வாய்ப்புகளை ஆண்டவரே ஏற்படுத்தி கொடுங்கப்பா. ஆண்டவரே உன்ன ஆண்டவரே, உணவு இல்லை என்று சொல்லி பஞ்சத்திலே இருக்கிற ஆண்டவரே, கஷ்டத்திலே இருக்கிற, பொருளாதார நெருக்கடியில் இருக்கிற எல்லார் மீதும் ஆண்டவரே உம்முடைய தயவு வரட்டும் அப்பா, உம்முடைய கிருபை வரட்டும் ஆண்டவரே, உம்முடைய வழக்கரம் கூட இருக்கட்டும் அப்பா. சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நீர் உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. இருக்கிறவர்களுடைய உள்ளங்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே, அவர்கள் கண்களால் காண்கிறவர்களுக்கு பகிர்ந்தளிக்க உதவி செய்ய அந்த மனநிலையை ஊற்றுங்க அப்பா, ஊற்றுங்க. ஒவ்வொரு மீது பொழியப்படட்டும் ஆண்டவரே. பொல்லாத நோய்கள் ஆண்டவரே, தொற்று நோய்களில் இருந்து உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் குணமாக்க நீர் வாரும் ஆண்டவரே, நீர் வாரும், நீர் வாரும் ஆண்டவரே. உமக்கு ஆராதனை. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. இயேசுவே நன்றி ஆண்டவரே. நீர் கோணலானவைகளை சுவையாக்குவீ, கரடானவைகளை சமமாக்குவீ, நீர் வெண்கல கதவுகள் உடைத்தெறிவீ, மறைந்த பொக்கிஷங்களை வெளிக்கொணர்வீ, தடைகளை உடைப்பவரே, எனக்கு முன் செல்கின்றீரே, தடைகளை உடைத்தவரே. நன்றி அப்பா. எனக்கு முன் செல்கின்றீரே. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஆராதனை, மகிமையும் ஸ்துதியும் கணம் ஸ்தோத்திரமும் நமஸ்காரம் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.